Sit down. Thank you, sir. I am Dadik to Devaraj. 10 வருஷமா இந்த தனியார் துப்புரி இலாக்காவை நடத்திட்டு வர்றேன். இதுவரைக்கும் எத்தனையோ குற்றங்களை பற்றி துப்பறிஞ்சிருக்கேன், எத்தனையோ குற்றவாளிகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். அதனாலதான் எத்தனையோ அவார்டுகளையும் எத்தனையோ வெகுமதிகளையும் வாங்கியிருக்கேன். இப்ப நடக்க போறது என்னுடைய அசண்டுக்கான என்ட்ரி அல்பித்தோ. முடிஞ்சிருச்சா? என்னம்மா அப்படி பாக்குற? ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணனுக்கு போர் அடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு அற்புதமான டேப் ரெக்கார்டு ஏற்பாடு. இத பண்ணினது யார் தெரியுமா? ஒரே கேள்விதான், ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது சார். நான் கேட்டது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்கவில்லை, ஆந்தைக்கு தெரியுமாங்கறதான் என்னுடைய கேள்வி. அதான் சொன்னேன் சார், எனக்கு தெரியாது. சோனா கேக்குறேன் சார், இத பாருமா, அண்ணன் கேக்குற கேள்விய முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. இந்த காட்டுல பலவிதமான பறவைகள்லாம் இருக்கும், அதுல மயில், குயில், காடா, கௌதாரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த ஆந்தைங்கிறது. அது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா, இது மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா தெரியாதா, இதுதான் கேள்வி. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுமா? எனக்கு தெரியாது சார். போயாமா, உனக்கு வேலை கிடையாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன் ப்ளீஸ். ஒரு திருடனை துப்பறிய போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கமா, நாம யார தேடி போறோமோ அதே திருடன் எதுக்க வர்றான் கையில கத்தியோட? பயப்படாதீங்க, இது வெறும் கதை தான். மேட்டர் என்னன்னு கேளுங்க. கத்தியோட வந்த திருடன் திடீர்னு உன் மேல பாஞ்சு உன்னைய மடக்கி இந்த அழகான கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு ஏங்கில இருக்க துப்பாக்கிய கீழே போடுன்னு சொல்றான். அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏங்கில இருக்க துப்பாக்கிய கீழே போடுங்க சார் சொல்லுவியா, இல்ல என்ன பத்தி கவலைப்படாங்க சார், உங்க கடமையை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவியா? என்ன சார் கேள்வித்தனமா பேசுறீங்க? எது இவ்வளவு பெரிய ஆபீஸ் வச்சுக்கிட்டு இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேக்குறீங்க? இருமா, இப்ப என்ன உன்னை தப்பா கட்டுப்பிட்டுன்னு இப்படி திட்டுற? கேவலம் நீங்க குடுக்கற 2000 ரூபாய் சம்பளத்துக்காக யோகியா நாடு கூடணும். நீங்க அவன சுட போயிட்டா அவன கத்தியால குத்திட்டானா எங்க அம்மா அப்பா எல்லாம் யார் சார் பதில் சொல்லுவாங்க? ஒரு வேலை எனக்கு தேவையில்லை. இருமா, ஏன் அப்படிலாம் சொல்லப்படாது. ஐ லைக் யூ லேடி, நான் உன்னைய அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். நீ தள்ள ஏண்டா தாண்டா, உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் ஏண்டா இங்க வந்த? நான் தான் வருவேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எது கேக்குறீங்க நீங்க? கிண்டலா? ஆமா அது இருக்கட்டும், அது என்ன பேண்டேஜ்லயே பட்ட போட்டுருக்க? அது ஒண்ணு இல்லண்ணே, பூ பறிக்கும் போது அடிபட்டுருச்சு. அடிபடுற அளவுக்கு அது என்ன? ஏப்பா அது என்ன கேக்குறீங்க? வேணாமா கேளுங்கண்ணே, எங்க தெருவுல ஒரு அழகான பொண்ணு, சரி, தல நிறைய பூ வச்சுக்கிட்டு, சரி, ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா, சரி சொல்லுபா. நானும் எதாச்சியாவ பின்னாலேயே போக, அந்த பூவாச என் மனச இழுக்க, அதுல இருந்து ஒரே ஒரு பூவை நான் பறிக்க, அடிச்சா பாருங்க கிழிஞ்சிருச்சு. எதுல? செருப்புல. செருப்பு அடிச்சா அதே எப்படி? அடியில லாடம் கட்டி இருந்தது. அப்ப கிழியா? அப்ப கிழியா? கிழிஞ்சிருச்சா? சார் அது வணக்கம். வாங்க 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 வாங்க, நீங்க தானா? ஆமா, யார் நீங்க? கிழிஞ்சது உங்களுக்கு? அட என்ன தம்பி, நீங்க போன வாரம் என் மீட்டிங்க வந்து என் பேச்சு கேட்டுட்டு பாராட்டிட்டு போனீங்களே. அச்சோ, அவரா நீங்க? டேய் அண்ணன் யார் தெரியுமா, மேடையில ஏறி பேச ஆரம்பிச்சாருனா கிழிஞ்சு. என்ன சும்மா இதையே ஞாபகப்படுத்துறீங்க? இறா அண்ணே, மேடையில ஏறி பேசுறீங்களே, அதே மாதிரி இங்க ஒரு தடவை பேச்சு காட்டுங்கன்னு பையன் ஆசைப்படுறான். அது ஒரு மேடை இருந்து ஒரு செட்டப்பா இருந்து தாராளமா இது மேல ரெண்டு பேசுங்க, இல்ல பையன் முதுகு மேல ரெண்டு பேசுங்க. அவ்வளவு மரியாதை இல்லைங்க. அப்ப அது மேல ரெண்டு பேசுங்க. சரி மல்ல 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 மல்ல. பெரியவர்களே,
வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்ப்பதற்குதான். வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கையானது. ஏனென்றால் வாழ்ந்து பார்ப்பதெல்லாம் வாழ்க்கை ஆகிவிடாது. வாழ்க்கை வேறு, வாழ்ந்து பார்ப்பது என்பது வேறு. ஏனோ இது எதிர்கட்சிகாரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து அறிக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று கடைசியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை ஐயா, சும்மா ஏதோ பேச்சு காட்டியா சொன்னோம்னா என்னமோ வாழ்க்கை வாழ்க்கைன்னு இருக்கிறேன் வாழ்க்கை கெடுத்து போட போடுறீங்க. இறங்குங்க. ஆமா, உனக்கு என்ன எங்க வந்தீங்க? என்னமோ பேச சொன்னீங்களேன்னு பேசுன. இத பிடிங்க. என்ன அங்க கலாண்ட வந்த மாதிரி இருக்கு? என்ன இது? அட, நம்ம வீட்டு தோட்டத்துல கடந்ததுப்பா. வெடிகுண்டா இருக்கு. வெடிகுண்டா, வெடிகுண்டா. ஒரு சின்ன சந்தேகம் தான். ஐயா, உனக்கெல்லாம் வெடிகுண்டு வைக்க ஆரம்பிச்சாங்களா? சொல்ல, நாமெல்லாம் ரொம்ப பதமா இருக்கணும்டா. இனிமேலே முதல்ல எடுத்து எங்க இங்க வச்சத காணா? நான் உங்க பின்னாடி. ஏடா எல்லாம் போறதா? எல்லாம் இருங்கண்ணே. என் பின்னாடி இருக்க பெதுவா? அப்பா, இது என்ன அளவு சொல்லி தரையா? தம்பி, நான் ஒரு அரசியல்வாதி. எனக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க. எவனாவது என்ன கொல்றதுக்காக பாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கானா, இல்ல என்ன பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்கானா, இது வெடிக்குமா வெடிக்காத பாத்து சொல்லணும். ஐயோ, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம்யா. நம்ம அஸ்டன் இருக்கானே, இதெல்லாம் பூன்னு ஊதி தள்ளிப்போயிருக்கா? ஏன் பயப்படுற? நான் இருக்கல்ல. நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனா? இருப்பேன். இப்ப நீ என்ன பண்ற? இத உள்ள கொண்டு போய் வெடிக்குமா வெடிக்காதான்னு செக் பண்ணி கொண்டு வர. போடா மாதா யோசிச்சு. ஐயா, இன்னும் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும். என்ன போனவன் என்ன காணும் சார்? அது அப்ரண்டிஸ் பையன், ட்ரைனிங் பத்தாது. அதனால கொஞ்சம் பையன் போறவன்தான் பாத்துட்டு வருவான். கொஞ்சம் இருங்க. அப்ப நீ போய் பாத்துட்டு வா. ஏங்க, நான் தான் அவசியம் பாக்கணுமா? அட போயா, நான் மீட்டிங்கு போகணும். இல்லையா, நம்மள தள்ளி விடுறானே. ரொம்ப நேர போராட்டத்துக்கு பிறகு அது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையிலேயே அது என்னன்னா, அண்ணா அண்ணா, நீங்க எங்க அண்ணா போயிட்டீங்க? உன்னை பாக்குறதா அவர் உள்ள போய்கிறார். ஐயா, நீங்க கொடுத்தது வெடிக்கிற குண்டுதா ஐயா? என்னயா, உங்களை தேடிட்டு ஆபீஸ்க்கு போனேன். எப்பதான் புறப்பட்டீங்க சொன்னாங்க, அத குறுக்க வழியில வந்து மடக்கிட்டேன். எதுக்கு குறுக்க வந்த? எதுக்கு மடக்கிறீங்க? என்னயா, உங்களை தேடிட்டு ஆபீஸ்க்கு போனேன். எப்பதான் புறப்பட்டீங்க சொன்னாங்க, அத குறுக்க வழியில வந்து மடக்கிட்டேன். எதுக்கு குறுக்க வந்த? எதுக்கு மடக்கறங்கறத தெள்ள தெளிவா நாளை வார்த்தையில நறுக்குனு சொல்லியா? ஏன் பேக ஒருத்தன் திருடிட்டான். 1 2 3 4 ஓகே, நாளை வார்த்தை தான். எங்க எப்போ எப்படி பறி கொடுத்தங்கற விஷயத்தை அண்ணன் கிட்ட தெளிவா ஆக்ட் பண்ணி காட்டு. ஆக்டிங் என்ன தெரியுமா? நடிப்பு தானங்க. வெரி குட். புரிஞ்சு வச்சிருக்க. இப்போ நீ என்ன பண்ற? பைய பறி கொடுத்தறதுக்கு பறந்து போயிட்டு இருக்க. ஓகே, டிரைவர் ஃபாலோ மீ. சார் சார், இதே இடம் தான் சார். இதே இடமா? ஆமா சார். ஏயா, இங்க ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கியா? இங்க அடிச்சான். ஆள் நடமாட்டத்துக்கு நடுவுல சார் அடிச்சுட்டு போயிட்டான். அப்படியா? சோனா, இது ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கு. உடனே இமிடியட்டா துப்புரிஞ்சாகணும் சார். இது நம்ம திறமைக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவால். வெரி குட். ஆமா, நீ பேக்ல என்னென்ன வச்சிருந்தங்கிறத புள்ளி விவரமா சொல்லு. 10,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார். நெக்ஸ்ட், ஒரு வைர முதல் வச்சிருந்தேன் சார். நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட். சேம் ட்ரெஸ்ஸா? ஆமா சார். நல்லா பார்த்து சொல்லுப்பா, இதே மாதிரி ட்ரெஸ்ஸா இல்ல இந்த மாதிரியா? இதே மாதிரி தான் சார். சரி, பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருந்தான்? சொங்கி மாதிரி இருந்தா. அது என்ன, என்னைய பார்த்து சொல்ற? ஒரு குத்து மதிப்பா தான் சொன்னேன். அது இருக்கட்டும். திருட வந்தவன் நடந்து வந்து திருடுறானா, ஓடி வந்து திருடுறானா? பைக்ல வந்தான் சார். பைக்லயா? அவன் எப்படி திருடான ஆக்ட் பண்ணி காட்டு. ஏன் சார், தத்ரூபமா வேற நடிக்க சொல்றீங்க? பொருள் இதெல்லாம் எப்படி சார் நடிச்சு காட்ட முடியும்? கரெக்ட். சோலா பேக் தானே? இந்த பாச்சுக்க. எவ்வளவு சொன்ன? 10,000 ரூபாய் பணமா? ஆமா சார். என்கிட்ட ஒரு 7,000 ரூபாய் பணம் இருக்கேன். ஆமா, காலையில உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன்? 6 மாசம் சம்பளம் 3,000 ரூபாய் கொடுத்தீங்க. மாசத்தை கேட்கல, சம்பளம் எவ்வளவு தான் கேட்டேன். 3,000 ரூபாய் அப்படி. 10,000 அப்படி. வேற என்ன? மோதிரம். மோதிரம் மூடு வரணுமா இல்லையா? ஆமா சார். அப்புறம் பேண்ட் ஷர்ட் சார். ஓஹோ, ஏப்பா இந்த ட்ரெஸ் இல்லாம 1 ட்ரெஸ் வச்சு ஆக்ட் பண்ணி காட்ட முடியாதா? அண்ணே, குவாலிட்டி கொடுங்கண்ணே, அப்பதானே நடிக்கிறதுக்கு ஒரு மூடு வரும். அதுவும் சரிதான்.
என்ன நடக்குங்கறதை என்ன பேச்சு பேச்சு தொழிலாளா தெரியலையா புதுசா ஒரு பொண்ணு உங்க கூட வேலைக்கு சேர்ந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாளா உங்க வலது கையா இருந்த என்னுடைய இடதுகை உடைஞ்சிருச்சு ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஏண்டா கேக்கணா நீ எங்கயாச்சும் ஏதாச்சும் ஒரு நினைப்புல கீழே விழுந்து உடைச்சிட்டு வருவ அதான் உன்னை கேட்க முடியுமா அப்படி கேட்டா ஏதாவது ஒரு கதை சொல்லுவ இந்த பார் நான் உங்ககிட்ட எதுவுமே பேச தயாரில்ல என்கிட்ட பேசுங்க இந்த பார் ஆறு நாள் லீவ் முடிஞ்சு ஒரு நாள் வேலைக்கு வந்திருக்கேன் இப்ப நான் உனக்கு வேலை கொடுக்குறேன் நேர போய் திருட்டு கேச எந்த திருட்டு கேசல அதான்டா அந்த குழந்தை அண்டா உண்டா காணா போச்சுல அது எங்க காணா போச்சு எப்படி காணா போச்சுன்னு டீட்டெயில கண்டுபிடிச்சோன்னு சொல்றா நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கண்டுபிடிச்சிட்டீங்களே என்ன வார்த்தை சொன்ன நீ எங்க அண்ணனை பார்த்தாடா அந்த வார்த்தையை சொன்னேன் எங்க அண்ணனால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுடா உன்னோட அட்ரஸ் போட்டோ அட்வான்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ ஃபுல் டீடைல் அண்ணன் கொடுப்பாரு குடா ராஸ்கல் என்ன வார்த்தைடா சொன்னடி என்னது அவனா ஆரம்பிச்சா அவனா முடிச்சா அவனே அட்வான்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கா அடே நில்லா ஐயா
தர்மம் போடுங்க ஐயா. ஐயா இது 100 நாட்டு கட்டுங்க ஐயா. நீங்க உண்மையிலேயே தெய்வம் ஐயா. நீங்க 100 வருஷம் மகராஜனா இருக்கணும் ஐயா. பாயிண்ட் இல்ல இடத்த காலி பண்ணு. சரிங்க சம்ம. இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாரா நான் கிடையாது. ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்னு நினைக்கல. நான் உங்களை நினைக்கிறேனே. ஆமா நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சரியா சொன்னீங்கன்னா இந்த பெட்டியில இருக்க 1 கோடி ரூபாய் எடுத்துக்கலாம். என்னமா கொட்டிட்ட பத்தலையா? உனக்கு பத்தாது. காரை துப்பினாதான் உனக்கு சரியா இருக்கும். தாராளமா துப்புங்க. ஏமுந்துரும் துப்புறது அடி சண்டாளி. கர்ம 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 இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். தொழில இதெல்லாம் ஜகஜந்தான். பணத்துக்கு மயங்காத பத்தினி பெண் இவள். நம்பர் 1 ஓகே. அம்மணி அப்பா வீர திருமகை வேலுநாச்சியாரின் மருமகை. ஆல் டெஸ்டிலும் ஓகே அவை. ஓகே தம்பி. அம்மா தெரியாம பட்டமா? நில்லையா நில்லு. ஆமா எதுக்கு அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அதுவா அது இந்த டைரிய பார்த்தா தெரியுமா? அதுவும் அதுலயே இருக்கு. தொழில் மாறுதா நல்லவ ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. ஆமா இவன் எதுக்கு நம்மள போல பண்றா? இந்தாமா என்ன வீடு வரைக்கும் வந்துட்ட? நான் தான் அங்கே சொன்னல என் கடமை தான் செய்யறேன்னு. அப்புறம்னா இந்த பாரு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னையும் ஃபாலோ பண்ணி என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் கரெக்டா நோட் பண்ணீங்க. ஒரு விஷயத்தை தவிர என்ன அது? என்னோட அழக அது நீங்க வெளியில நோட் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களை பர்சனலா பார்க்க வந்தேன். கரெக்டா நோட் பண்ணுங்க பாக்கலாம். என்ன ஒவ்வொரு துணியா கலக்கா எங்க என்ன ஆக போதோ? நீங்க
தில்வாலே துல்லனியா லே ஜாயேங்கே படம் பாத்தீங்களா? என்ன அது? தில்வாலே துல்லனியா லே ஜாயேங்கே. அச்சோ, எங்க ஆத்தா சத்தியமா அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே கிடையாதுமா. என்னை விட்டு தயவு செய்து நீ கிளம்பு. அந்த படத்துல எப்படிதான் ஒரு நிச்சயமான பொண்ண ஒருத்த லவ் பண்ணுவா, கடைசியில அவங்க ரெண்டு பேரும் அதே படத்துல பிள்ளை ஒருத்தர் இருப்பான், அவன் தான் மாப்பிள, அவன் வேற யாரும் இல்ல. தாண்டாண்டா ஏண்டா இங்க வந்து இவ கேரக்டர் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணி அனுப்புனா, இவ கூட சேர்ந்து டூயட்டா பாடிக்கிட்டு இருக்க. என் அருமாளுக்கு விவசாயடா நிறுத்துறா, நீங்க வாங்க, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சந்தேகப்பட்ட நீ, கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேல சந்தேகப்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் நல்லவதாங்கிறது இவர் சொல்லிதான் உனக்கு தெரியும். ஆனா அதை இவர் நேரடியா பார்த்தவரு. இவர் எனக்கு தாலி கட்டுறதாண்டா நியாயம்? கிண்டடா தாலி கட்ட கட்டுங்க. கட்டிடுமா? அருமா கையில வச்சிருக்கான, அவங்க இருக்கிறா. நல்லா இருக்கு.